நீ வந்து உடன்பட்டு இந்த கல்யாணம் பண்ணியிருந்தா நீ அவனோட போய் வாழு. இல்லைப்பா, எனக்கு அவன் வேண்டாம், கல்யாணத்தையே ஏமாற்றி பண்ணுவேன், வாழ்க்கையை ஏமாற்ற மாட்டான்னு என்ன இருக்குது, அதனால் நான் போக மாட்டேன். அந்த மயக்கத்தில் தான் கையெழுத்தும் போட்டதான் போட்டிருக்க. ஓ, கையெழுத்தில் போடாமல் எப்படி நடக்கும் அதெல்லாம்? அந்த மயக்கத்திலே நீங்கள் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன வேணால் இப்போல்லாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணலாம், நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. சரி, சிஸ்டம் இஸ் ஸோ கரெக்ட். ஓகே, புரியுதா? வாசல்லையே நிற்க வச்சு கல்யாணம் வாங்கி ரெஜிஸ்டர் கொண்டு வந்து கையெழுத்து வாங்குறவங்கலாம் இருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தெரியாது. ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், ஒரு மூணு நாள் சேர்ந்தாப்பில் போய் பாருங்கள் என்னெல்லாம் நடக்குதுன்னு. ஓகே, இது யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை, ஒட்டுமொத்த சிஸ்டமே அப்படி மோசமாக இருக்கும்போது யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லி என்ன பிரயோஜனம்? கண்டிப்பாக. ஸோ அவங்க அப்பா அப்போ தான் என்னை பார்க்கறக்கு வந்தார். எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அவங்க அப்பாவை வெளியே அனுப்பிட்டு இந்த பொண்ணை தனியாக கேட்டேன், உனக்கு அவனுக்கு என்ன பழக்கம்,